காய்ஸ், நீங்கள் இன்னும் வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலமாக டைரெக்டாக என்னோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வாங்க இன்ஸ்டாகிராமில் சந்திக்கலாம். பார்ட் ஒன்னோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இன்னும் வரைக்கும் பார்ட் ஒன் பார்க்காம பார்ட் டூ வந்தீங்கன்னா உங்களுக்கு கதை புரியாது. ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்த்தவங்களுக்காக வாங்க பார்ட் டூ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குரு கொண்டாடுங்க. ராம் யாருன்னு தெரியாம ராம் மேல கை வச்சிருக்கிறனா அப்போ ராம் தெரிஞ்சா அறுத்துருவேன் பட் இல்ல கேட்க மாட்டீங்க. நீங்க பெரிய பருப்புன்னு நினைப்பு. டேய் சொல்ல விடுறா, டைலாக் சொல்றதுக்கு முன்னாடி ஏன்டா சித்தப்பன? டேய் சித்தப்பா, சரி நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, போங்க. பாட்டிலாம் முடிஞ்சிச்சு. குரு குரு குரு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். எனக்கு தெரியும்ண்ணா, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. இதோட பல முறை நீங்க என்னோட உயிர் காப்பாத்திருக்கீங்க, தேங்க்யூண்ணா. ராம சாவச்சு விஷ்ணு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு. இந்த சைடு ராம் இறந்து போயிட்டதாக தகவல் கொடுக்க வராங்க விஷ்ணுவோட அடியாட்கள். ஐயா ஐயா, என்னோட கண்ணு முன்னாடியே நம்ம ராம அண்ணன் விஷ்ணு சாவடிச்சிட்டாரு ஐயா. இது என்னால எதுவுமே பண்ண முடியல ஐயா. ராம சாவடிக்கிற வரைக்கும் தகவல் கொடுக்க வந்திருக்கியாடா சில்ட்ரன் நாய. ராம அடிக்க வேண்டிய புல்லட் முன்னாடி நீ போய் நின்று இருந்தா இன்னைக்கு ராம உயிரோட இருந்திருப்பா. பட் நீ பண்ணல, அதுக்கான தண்டனை மாறனா. இந்த சைடு ராமோட தாத்தா எப்படி விஷ்ணுவை அடிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சு விஷ்ணுவை சாவடிக்க துடிச்சிட்டு இருக்காரு. பட் அந்த சைடு விஷ்ணு யார் அவங்க, யார் அந்த ராம், என்ன பிரச்சனை அவனுக்கு, ஒண்ணுமே எனக்கு புரியல. ஐ ஃபைன் நவ ஐ அம் ஃபைன் அண்ணா. ராம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலமா வர வேண்டியது 30,000 கோடிக்கு ஒரு ப்ராஃபிட் ஆன பிசினஸ். பட் அது ராம் 50,000 கோடிக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தான். என்னோட ப்ராஜெக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் 30,000 கோடிக்கு அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுனால் ராம் எனக்கு எதிரியா மாறிட்டான். வேற ஒன்றும் இல்லைண்ணா. ஓஹோ, நான் கூட வேற எதுவும் இருக்குன்னு நினைச்சேன். சரி விட, நீ எதுக்கும் பயப்படாத, உங்களோட எப்பவுமே நிழலாக நான் இருப்பேன் அண்ணா. அப்புறம் ஒன் குட் நியூஸ் என்னன்னா, அந்த 30,000 கோடிக்கான ப்ராஜெக்டை நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். அது உங்களுக்காக தான் வாங்கினேன். ஸோ நாளைக்கு சைட் பார்க்க போயிடலாமா? எது எவா இவ்வளோ சொல்ற, நான் நாளைக்கு வரேன், சரியா? பை பை. என்னத்தை ரெண்டு பேரும் அனந்தமி முறையில் பழகினாலும் விஷ்ணு ஒரு அனாத ஒரு ஏழை, இந்த சைடு குரு ஒரு பெரிய பணக்காரன். இங்க பாரு குரு, நீ பண்றது ரொம்பவே தப்பு. விஷ்ணுவை தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறது ரொம்பவே தப்பு. என்ன தெரிஞ்சாலும் அவ ஒரு அனாத ஒரு பிச்சைக்கார ஏழை. காலுக்கு அடியில வைக்க ட்ரை பண்ணு, தலைக்கு மேல உட்கார வைக்காத. அம்மா என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க, எனக்காக அவன் எவ்வளவு பண்ணிருக்கிறான். ஒரு தடவை இல்ல பல முறைய வாயனோட உயிர் காப்பாத்திருக்கான். பிளீஸ் விஷ்ணுவை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் தப்பா கேட்க விரும்பலமா, பிளீஸ். குரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கறேன், நீ ஊர பேசிட்டு இருக்கற. ஸ்டாப் யுவர் மவுத்.
என்ன தம்பி ரொம்ப சைலண்டா வரீங்க? இங்க பாத்தியா அண்ணவே முடியல வெட்டிட்டு சேவிங்ல பண்ணியபடி ஸ்டைல்ல இருக்கிற. இரு இரு வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. ஒரு பொண்ணு வண்டி நிப்பாட்டுறாச்சு. பொருட்களும் புரியவை கூட்டிட்டு போல உயிரோட இருப்பான், இல்லன்னா இங்கேயே புதைச்சிருவேன்னு சொல்லு போல. உங்கள் கவனத்திற்கு, நீங்க பார்க்கும் அந்த பொம்மை வெறும் தலையாட்டு பொம்மை மட்டும் நினைக்காதீர்கள். தலைய எடுக்கா விஷ்ணு, நீ தம்பி மேல விரல் பட்டாலே நான் கைய அறுத்துருவேன். ஆனா நீ என் தம்பிய சாவடிக்க நினைச்சிருக்க, உன்னை உயிரோட விட்டுருவன் நினைக்கிறியா? உங்கள யாருக்காவது தைரியம் இருந்தா கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த பொம்மை ஒரு தலையாட்டும் பொம்மை இல்ல, தலை எடுக்கும் பொம்மைடா. ஏலே ஏலே என்னால நீ ஓவரா பண்ணிட்டே இருக்க. இங்க பாரு, என்கிட்ட பெருசா ஒண்ணு இருக்கு, அத நான் ஒளிச்சு வச்சிருக்க தெரியுமா? அது மட்டும் வெளியெடுத்தனவே நீ பயந்துருவ. உன்னோட பார்த்தாவது நான் பயப்படுவேன், ஆனா என்னோட பிளாக் கோப்ராவை எடுத்தனுவே நீ சுத்துருவடா. இடியட், என்னால டபுள் மீனிங்ல சொல்ற. இங்க பாரு, நான் என்னோட கன்னை தான் சொன்னேன் தெரியுமா? புரிஞ்சா சரிங்க சொல்லுவோம். அப்புறம் இந்த கன்னை வச்சுக்கிட்டு திமிரு காட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வேணாம். இல்லைன்னா யாரோட இருந்த எனக்கு என்ன? டைரக்டா புடிச்சு அறுத்துரு. இந்த மாதிரி வெத்தையெல்லாம் காமிக்க கூடாதுல, எங்கிட்ட தானே இருந்துச்சு கண்ணு. ஏலா இப்படி பண்ற, உங்களை மாதிரி சில்ற புறம்போக்கு பொறுக்கிங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஜீரோங்க எல்லாரும் ஹீரோடா. நாலு நாலு எட்ட உங்களை எல்லாரையும் அடிச்சு ஆக்கிடுவேன் மட்டன்னு சொல்லும் போது காமெடியா இருந்துச்சுல. ஏண்டா தலையாட்டு பொம்மையாடா நானு உங்க ஊர்ல? தலை அறக்கிற பொம்மைடா நானு. அப்புறம் தம்பி நீ எடே நில்றா, 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 டே நில்றா. ஒவ்வொரு தடவை பண்ற தப்பு திரும்பி பண்ண மாட்டேன்டா. எப்ப பத்தலும் கடைசியா ஒவ்வொருத்தனையும் விட்டு விட்டு நான் கேட்க வேண்டிய ஒரே டைலாகு இனி விளைவுகள் மோசமா இருக்கும். இனிமேல அந்த தப்பு பப்ப மாட்டேன். என்னோட பைக்ல மக்களே, பொண்ணு நம்பாத உன்னு ஏமாற்றும் என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எவ்வளவு கன்றாவியான பாட்டு கேள்விப்பட்டதே இல்லடா.
ஏதோ மண்டைக்குள்ள ஒரு கன்றாவையான வார்த்தை கூட ஓடுது, நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்கு, வர்ற குடிக்கிறோம் கொண்டாடுறோம். Hi, A, B, C, D for darling, E, F, G, H for honeymoon, J, K, L for lovers, R for romance, S, T, U, V, W for wife, X, Y, Z. காலேஜ்ல என்னையால அடிச்சு ஓட விட்டு அசிங்கப்படுத்துனீங்க, இனி நான் வரல உங்களை அசிங்கப்படுத்த. Come on, babies. Let's celebration, let's celebration. It's time for action. குரு, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம எவ்வளோதான் குடிச்சாலும் ஏன்டா மண்டையிலேயே நிற்குது? நீ தான் படிச்சிருக்கல, கொஞ்சம் ஏதாவது சொல்ல. அட, எங்கன்னா நான் படித்தேன். நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது நான் படிப்பை விட்டு பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேண்ணா. 7 வருஷம் உனக்காக நான் ஜெயிலுக்கு போனேன், ஆனால் 7 வருஷத்தில் ஒரு நாள் கூட என்னை பார்க்க நீ வரல. ஒரு நாள் கூட என்னை பார்க்க வரல, நான் எப்படி இருக்குன்னு கண்டிக்கல. அட, அதை விடுண்ணா, அதை விட்டு பேசாத. பாசிட்டுண்ணா, அது முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 30,000 கோடிக்கான ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். எதிராக விட சொல்கிற பாஸ்டா, அது 7 வருஷம் தப்பே பண்ணாமல் உனக்காக நான் ஜெயிலுக்கு போனேன்டா. தப்பே பண்ணாமல் ஜெயிலுக்கு போகிறதுக்கே ஃபஸ்ட்டு தில்லி வேணும்டா. ஆனால் உனக்காக நான் 7 வருஷம் ஜெயிலில் குப்பை கொட்டினேன். பட் நீ விட சொல்கிற, பணம் தானே உனக்கு பெருசு. ஒரு நாள் கூட என்னை பார்க்க வரல. எப்போ பார்த்தாலும் பணம், பிஸ்னஸ், ப்ராஜெக்ட் நீ அழிஞ்சிட்டு இருக்கிற பணக்கார திமிர், பணக்கார கிருமி. அண்ணா, டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். உங்கள் தகுதி என்னங்கிறது மறந்துடாதீங்க. உங்களை மாதிரி பல பேர் என் காலுக்கு அடியில் வேலை செய்கிறாங்க, ஆனால் உங்களை என் தலைக்கு மேலே உட்கார வச்சா ரொம்ப துள்றீங்க. நான் சொல்றது நல்லா காது கொடுத்து கவனமா கேளு. என்னை அசிங்கப்படுத்த உங்களுடைய இறுதி இரவா இருக்கணும் இது. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. 2 பேரும் சாகணும், அதுவும் இன்றைய இரவே சாகணும். ஏய், போதும். ஏதோ ஒன்னு என்னோட தம்பி என்னோட நண்பனா நினைச்சேன், பட் நீ உன்னோட பணக்கார திமிர், உன்னோட பணக்கார புத்திய காமிச்சிட்டல. உன்னோட புத்திய நீங்க காமிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, உங்களை மாதிரி பல பேரை என் காலுக்கு அடியில வச்சிருக்கணும், பட் நான் உங்களை என் தலைக்கு மேல உட்கார வச்சல, என்னோட தப்புதான். எனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லடா. அன்னைக்கு நானும் அம்மா அப்பா கூட போய் செத்து இருக்கணும். இங்க இங்க என்னமோ தப்பா இருக்கு. இங்க ஏதோ தப்பா இருக்கு. நான் இங்க இருந்து சீக்கிரமா ஓடி ஆகணும். ஏய், யாரா நீங்க? ஒரு அப்பனுக்கு போறந்திருந்தா முன்னாடி வாங்கடா. யாரா நீங்க? ஏன்டா ஒளிஞ்சு ஒளிஞ்சு நடிக்கிறீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? ஏல, நீ பற்ற வைத்த நெருப்பொன்று, பற்று எரிவு முன்னை கேட்கோ. நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கோ. என்னல, என்னை மறந்துட்டியா? அன்னைக்கு காலேஜ்ல அடிச்சு அசிங்கப்படுத்த ஓட வச்சிய அவதண்டா நானு. வந்துட்டேன்ல திரும்பி, உன்னை அடிக்கவே மொத்தம் 8 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 8 வருஷம் தானே வெயிட் பண்ணிருக்க? இன்னும் வெயிட் பண்ணு. எத்தனை ஆண்டு நீ வெயிட் பண்ணாலும் உன்னால என்ன சாவடிக்கவே முடியாது. என்ன சாவடிக்கணும்னா இனிமேல் தான் வேற யாரோ ஒருத்த பிறக்கணும். உன்னை அன்னைக்கே நான் வெட்டி போட்டிருக்கணும், பட் இல்ல, நீ தப்பிச்சு ஓடி போயிட்டல, அதான் எனக்கு திரும்பிய முன்னாடி வந்து நிக்கிற. அச்சா அடியா மறந்து போச்சு? எதிர்பார்த்தல, நீ இப்படிதான் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்தல. அதான் வரதுக்கு முன்னாடியே உன் தம்பி போன வண்டியில காப்பாத்திட்டு வந்து அடிக்கிறேன்டா.
குரு. என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் இதுக்கான பின்விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும்னு. பட்டு கேக்கல, இன்னைக்கு இங்க நீ என்னோட கண் முன்னாடி சாவ, அங்க உன்னோட தம்பி பிளாஸ்ட்ல சாவான்டா. சோ காய்ஸ், அடுத்து என்ன நடந்திருக்கும்? விஷ்ணுவா குருவா ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்க போறாங்க, யார் தான் காப்பாற்ற போறாங்க, தெரிஞ்சுக்கணுமா? சோ பார்ட் 3 வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல ஸ்பேம் பண்ணிருங்க பார்ட் 3 வேணும்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட ஹார்ட் ஒர்க்காக ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், என்ஜாய் பண்ணட்டும். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல உங்களோட சஜஷனை கொடுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி பல வீடியோஸ்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் 5 செகண்ட்ல நீங்க சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளீஸ் உங்களுடைய 5 செகண்ட் இந்த 15 நிமிஷம் வீடியோக்கான ஹார்ட் ஒர்க். ஸோ பிளீஸ் சப்போர்ட் மீ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பை கைஸ், டேக் கேர்.